ஸ்வீட் கார்னில் இட்லி தோசை பண்ண போகிறோம். ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எந்த ஸ்வீட் ஸ்வீட் கார்னாலும் சரி, இல்லை சோளம் இப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் சரி, இது எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, வந்து நம்ம உளுத்தம்பருப்பு அரிசி நார்மலாக போட்டு அரைக்கிற மாதிரி, எதுவும் இந்த ஈனோ அந்த மாதிரி சோடா அதெல்லாம் போடாமல் பண்ணுறபோது புளிக்க வைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அப்படியே போட்டுட்டு பண்ணுறா. இது எப்படின்னா, ஒரு கப் உளுத்தம்பருப்பு, ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, ஆறு கப்பு வந்து கார்ன், அப்புறம் உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடணும். என்ன உண்மையாண்டு பார்க்கணும் அப்படின்னா, கார்ன் எடுக்கும்போது இந்த இது இல்லாமல் பார்த்து எடுத்துக்கணும். அப்படி எடுக்க வரல அப்படின்னா, அப்படி இதில் போட்டு நல்லா சீச்சிடலாம். சீச்சிட்டு அது நல்லா அப்போ வந்து இதெல்லாம் வழாது, அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எடுக்கும்போது இதெல்லாம் வந்துடுத்து அப்படின்னா, அரைச்சிட்டு தனியாக அரைச்சிட்டு கொஞ்சம் வந்து லேசாக கொஞ்சம் பெரிய வடிகட்டுன்னா, இந்த சின்ன சின்ன உள்ள இருந்ததெல்லாம் இருந்தால் வயசானவரெல்லாம் சாப்பிட்டானா கொஞ்சம் வயத்தால போயிடும். அதுக்காக இது மாதிரி கொடுத்தீங்களா தோல், இது வந்து கொஞ்சம் இது பண்ணால் சரியாயிடும். இது மட்டும்தான் இதில் ப்ராப்ளம், மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எந்த காரணாலும் சரி, என்ன அளவுனா, ஒரு கப் உளுத்தம்பருப்பு, ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, ஆறு கப்பு வந்து சோளம், எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது வந்து ஊற வச்சிருக்கேன். ஒன் ஹவர் உளுத்தம்பருப்பு, ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து அரிசி, ஊற வச்சுட்டு புளிக்க வைக்கணும். ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் புளிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் வாக்கணும். புளிக்கிறதுக்கு நல்லா வச்சிருக்கேன், ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். புளிக்க வச்சிருக்கேன், ஒரு ஆறு மணி நேரம் நல்லா மாவு பொங்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு, இதுக்கு என்னென்னா கொஞ்சம் சப்புன்னு ஸ்வீட் இருக்கிறதால அந்த சப்புன்னு இருக்குன்றதுனால இதெல்லாம் போட போகிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, ஓகே, இதெல்லாத்தையும் போட்டுட்டு கலந்துட்டு இட்லி வாக்க வேண்டியதான். நல்லா சாஃப்டாக இட்லி நல்லாயிருக்கும். அப்படியே தட்டில் ஊற்றி வேண்டியது, அப்படியே விட்டுறோம். ரொம்ப சிம்பிளானது. இல்லை வேணும்னா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா, கேரட்டு ஏதாவது கீரை இப்படி எதாவது பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலர் கலர் இட்லி, கலர் கலர் இட்லி வரும். இப்போ அப்படியே விட்டுருக்கோம். நல்லா சாஃப்டாக இருக்கும்ல, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ டெய்லி ஒரே உளுந்து இட்லி சாப்பிடாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கிற டயத்தில், இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் மாதிரி எல்லாம் பண்ணலாம். இது உளுந்து இருக்குல்ல, உளுந்து போட்டிருக்கேன். அது இல்லைன்னா உளுந்து வேண்டாம் உடனே பண்ணணும் அப்படின்னா, ரவையை போட்டுப்பா, போட்டு கொஞ்சம் இந்த சோடா போட்டு பண்ணுவேன். அது வேண்டாம் அப்படின்றனால நம்ம வந்து உளுந்து உளுந்து ஊற வச்சுட்டு புளிக்க வச்சுருக்கோம். அது ஓகே, நார்மலாக வேகிற அளவுக்கு அதே அளவு தான். சாஃப்டாக இருக்கும் இட்லி. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் டிஷ்ஷாகவும் இருக்கும், ஸ்வீட் பிடிக்கிற வழக்கு நல்லாயிருக்கும். ஸ்வீட் வேணாம் தெரிஞ்சு அந்த கொஞ்சம் காய் மஞ்சள் பச்சை மிளகாய் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஹெல்தி ஆல்சோ, ரொம்ப ஹெல்த்தி. இது வந்து குடமிளகாய் சட்னியா? குடமிளகாய் சட்னி.